என்னுடைய பேர் விஜயராகவன், பொதுச் செயலாளர் பிடிடிசி கேட்டரிங் ஊழியர் சங்கம். தோழர் பேர் சேரன், சங்கத்தின் பொறுப்பாளர். கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சென்ற ஆண்டுகளில் நல்ல வருவாய் ஈட்டி தந்த நிறுவனம். இந்த கொரோனாவுக்கு பிறகு அதல பாதாளத்தில் போய்விட்டது, அது ஒரு காரணம். அதன் பிறகு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வருவாய்களை தவறான முறையில் பிடிடிசி நிர்வாகம் கையாண்டதால் மேலும் நஷ்டம் அடைந்துள்ளது. குறிப்பாக சீகல்ஸ் உணவகத்தில் கிருஷ்ணகுமார் சர்மா என்ற ஒரு வெளி மாநிலத்து நபருக்கு பிடிடிசி ஊழியர் போல கடந்த 5 வருடங்களாக சம்பளமும் கடந்த 5 வருடங்களாக போனஸும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் ஆளுநர் மாளிகையில் குறைந்தது ஒரு 10 ஊழியர்கள் 20 ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நிதி விரயம் ஆகிறது. அதே போல் தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் நிர்வாக பிரிவு மேலாளர்கள் இஎஸ்ஐயை முறையாக கையாளாத காரணத்தினால் அபராத தொகையாக ஊழியருடைய வருவாயிலிருந்து 77 லட்சம் அபராத தொகை கட்டப்பட்டுள்ளது. இந்த நிதி நெருக்கடியால் ஊழியர்கள் குடும்பங்கள் மிகவும் வறுமையின் விளிம்பில் உள்ளது. இது சம்பந்தமாக துறை அமைச்சரிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் துறை இயக்குநரிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்தியும் கோப்புகள் சரியான முறையில் கையெழுத்தாகாமல் ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாதம் முதல் கொண்டு தன்னுடைய முயற்சியினால் ஊழியர்களுக்கு ஏதாவது வழியில் சம்பளம் கிடைக்க வேண்டும் என்றும் பிடித்தம் செய்யாமலாவது அந்த சம்பளத்தை வழங்குங்கள் என்று கூறினார். ஆனால் நிர்வாகம் பிடித்தம் செய்து தான் இந்த சம்பளத்தை வழங்கப்பட்டு உள்ளது. இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் அனைத்து சங்கத்தையும் கூட்டியிருக்கிறோம், ஆலோசனை கூட்டியிருக்கிறோம். இது ஒரு தீபாவளி வருகின்ற தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. போனஸும் நிலுவை சம்பளத்தையும் இந்த நிர்வாகம் இந்த புதுச்சேரி அரசும் வழங்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊழியர்களை போராட்டத்தில் தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கினால், அதிகார சண்டையினால் சுற்றுலா பகுதிகள் எல்லாம் தனியாரிடமும் சீரழிவும் சந்தித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அது ஒன்று தான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.